வணக்கம், உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உருவக அணி பார்க்க போறோம். ஏற்கனவே உவமை அணி, இல்பொருள் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இப்படி உவமை சார்ந்த அணிகள் நிறைய பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்காதது உருவக அணி தான். அந்த உருவக அணியை இன்னைக்கு பார்த்துடலாம். ஒவ்வொரு அணி சொல்லும் போதே நமக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு புகழ்பெற்ற பாடல் நினைவுக்கு வரும் இல்லைங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடல். எனக்கு இந்த உருவக அணி அப்படின்னு சொன்னதுமே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதின அந்த புகழ்பெற்ற காதல் பாடல், சுற்றும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ, பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நெடு நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு எழுதுன அந்த பாடல் நினைவு கூறும். அதுல நிறைய உருவகம் சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்ல எப்படி உருவகம் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்ப இந்த உருவகாணிய நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம், சரிங்களா? எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே உவமை அணி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அங்கிருந்தே பார்த்தோம்னா இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இப்ப தேன் போன்ற தமிழ், இதான் நான் உவமை அணிக்கு உதாரணமா சொல்லியிருந்தேன். தேன் போன்ற தமிழ், இதையே தேன் தமிழ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? தேன் தமிழ் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு உவமை அணி. இது எடுத்துக்காட்டு உவமை அணில, அணியில பார்த்தா எடுத்துக்காட்டு உவமை அணி, இலக்கண குறிப்பாக பார்த்தா இது உவமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த உவமை தொகை இருக்கு பாத்தீங்களா, இந்த உவமை தொகைய அப்படியே தலைகீழ மாத்தினீங்கன்னா, சரிங்களா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல் அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சொல் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அது பேரு தான் உருவகம், சரிங்களா? இப்ப தேன் தமிழ் அப்படிங்கறத தமிழ் தேன் அப்படின்னா அது உருவக அணி, அப்படின்னா அது உருவக அணி, சரிங்களா? உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், சரிங்களா? ஒரு உவமை தொகைய அப்படியே தலைகீழா மாத்தினீங்கன்னா அதுதான் உருவக அணி, சரிங்களா? இந்த உவமை அணிக்கும் இந்த உருவக அணிக்கும் இப்ப நம்ம மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த இரண்டுக்கும் உள்டா பண்ணிட்டோம்னா இரண்டையும் தலைகீழ போட்டோம்னா அந்த அணி வந்துடும் அப்படின்றத ஒரு ரொம்ப மேலோட்டமா சொல்லியிருக்கேன். ஆனா உள்ளார்ந்த பொருளில் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உவமை அணியையும் உருவக அணியையும் எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தமிழ் ரொம்ப இனிமையாக இருக்கு. அது எது போல இனிமையா இருக்குன்னா தேன் போல இனிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? தமிழ் தேன் போல இனிப்பாக இருக்கு அப்படிங்கறத அவங்க சொன்ன செய்தி. என்ன இதை எதனால உவமை அணின்னு சொல்றோம் அப்படின்னா, அவங்க இரண்டு பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க, தமிழ் ஒரு பக்கம் தேன் இன்னொரு பக்கம் தமிழ், இந்த இரண்டும் சமமாக இருக்கு அப்படின்னு சொல்ற அணிக்கு பேரே உவமை அணி தான், சரிங்களா? அதைத்தான் அதை சொல்லியிருக்கு. ஆக இரண்டும் சமம்னு சொல்லும் போதே இங்க இரண்டு பொருட்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இது வேறு, தேன் வேறு, தமிழ் வேறு, இது ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கறதையும் இந்த அணியில ஒத்துக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா உருவக அணி அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. இந்த இரண்டு பொருளும் வேறு வேறு அப்படின்னு அது பிரிக்காது. இந்த இரண்டும் ஒண்ணுதான். தேன் போல இருக்கு தமிழ் அப்படின்லாம் சொல்லாது. தமிழே தேனாகத்தான் இருக்கு, தமிழே தேனாகத்தான் இருக்கு, அது தேன் போல எல்லாம் இல்லை அப்படின்னு தமிழையே தேனாக உருவகித்து சொல்ற அணி பேரு உருவக அணி, சரிங்களா? இரண்டும் வேறு வேறு அப்படின்லாம் பிரிக்காது. அதனாலதான் பேரு உருவக அணி. பாருங்க பேரே எப்படி வைக்கிறாங்க, உருவகம் அப்படின்னு வைக்கிறாங்க. உரு அகம், உருவகம். அது என்ன உரு அகம்? உரு அப்படின்னா வடிவம் என்பது பொருள். உரு அப்படின்னா வடிவம், அகம்னா அதற்குள்ள, வடிவத்திற்கு உள்ள. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த உருவகனில தேன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்தாச்சு, தமிழை அதனுடைய அகத்தில் கொண்டு போய் வைக்கிறோம், சரிங்களா? தேன் என்கிற உருவத்தின் அகத்தில் தமிழ் வைக்கப்படுவதால் தமிழ் தேன் என்பது உருவக அணி, சரிங்களா? அதனுடைய அகத்திலேயே கொண்டு போய் வைப்பது, அதனாலதான் அது பேர் உருவக அணி. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற பிள்ளைகளா, சரிங்களா? இப்ப இந்த ரெண்டையுமே எடுத்து உங்களுக்கு வேறுபாடு பார்க்கலாம் பாருங்க. இது உவமை தொகை அப்படின்னு, இத உருவகம்னு சொன்னேன், சரிங்களா? இரண்டும் வேறு வேறு அப்படிங்கறத பாருங்களேன், என்ன இது ரெண்டுக்கும் ஒரே, இரண்டும் தமிழோடு இணையாக சொல்லப்படுறது தான், ஆனால் இரண்டும் அது தமிழை எவ்வளவு உயர்த்துகிறது அப்படிங்கறதுல வேறுபட்டு நிக்குது பாருங்க. இரண்டும் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கும். இது ஓரளவுக்கு
உயர்த்தும், இது ரொம்ப உயர்த்தும், சரிங்களா? அப்ப ஒரு பொருளை நம்ம வந்து எந்த பொருளை சிறப்பாக சொல்லணுமோ அந்த பொருளை உவமை அணியில் வச்சு சொன்னா ஓரளவுக்கு தான் அது உயரும். உருவக அணியில வச்சு சொன்னோம்னா மிகவும் உயரும், சரிங்களா? இப்ப அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த தேன் தமிழ் அப்படிங்கிறோம், இதை ஒரு எழுவாயா வச்சுக்கோங்களேன். தேன் தமிழை எழுவாயா வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு தொடர் அமைக்கலாம். தேன் தமிழ் குடித்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் தேன் தமிழ் படித்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேன் தமிழ் படித்தேன், நான் படித்த மொழி தமிழ் தேன் போல இருந்ததுங்கிற பொருளை அது தரும், சரிங்களா? இங்க பாருங்க, தமிழ் தேன் குடித்தேன் சொல்லலாம். இந்த இடத்துல குடித்தேன் சொல்லை போட முடியாது. இந்த இடத்துல குடித்தேன் அப்படின்னு சொல்லலாம், படித்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. தமிழ் தேன் குடித்தேன், தேன் தமிழ் படித்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப இது வந்து கொஞ்சம் மேலும் உயர்த்தது பாத்தீங்களா, அதனாலதான் அதை நம்ம உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க. புலி போன்ற ஒருவன் வந்தான், புலி போன்ற ஒருவன் வந்தான். இது என்ன அணி? இது உவமை அணி. ஏன்னா போன்ற என்கிற உருவு இருக்கு, உவமானம் இருக்கு, உவமேயம் இருக்கு, உவம உருவம் இருக்கு. எனவே இது வந்து உவமை அணி, சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க, ஒருத்தன் வந்தான், அவன் எது போல இருந்தான் அப்படின்னா புலி போல இருந்தான், சரிங்களா? அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த புலி வேறு, அந்த ஒருவன் வேறு, இரண்டையும் பிரிச்சாச்சு, இரண்டையும் பிரிச்சாச்சு, சரிங்களா? இதையே பாருங்க, புலி வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது உருவக அணி. புலி வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா உருவக அணி. புலி போன்ற ஒருவன் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா உவமை அணி, சரிங்களா? இது பாருங்க, மேலும் அவனை உயர்த்தது. அவன் புலியாகவே இருந்தான், புலி போலலாம் இல்லை, புலியாகவே இருந்தான், புலி என வந்தான், சரிங்களா? அப்ப அது மேலும் அவனை உயர்த்தது பாத்தீங்களா, அதனாலதான் அதை பேர் நம்ம என்ன சொல்றோம், உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இதுல குழப்பம் வராதா அப்படின்னா, இப்ப புலி வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு தொடர், அது அணியிலேயே வராது. வேணும்னா அதை இயல்பு நெகிழ்ச்சி அணியில வைக்கலாம், சரிங்களா? புலி வந்தது அப்படிங்கிறது ஒரு தொடர், அதுல அணி இல்லை. புலி வந்தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இன் ஆண்பால் உயர்தினை ஆண்பாலுக்குரிய வினைமுற்று விகுதி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இது வந்து ஒரு உயர்தினையை பற்றி பேசுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இந்த வந்தான் என்கிற சொல் குறிப்பாக எழுவாய் வந்து ஒரு அற்றினை இல்ல உயர்தினை அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா புலி என்கிற அற்றினை பெயர் அங்க இருக்கிறதுனால அது அற்றினை அல்ல, சரிங்களா? அது உயர்தினை தான். ஆனா அவன் புலி போல இருந்த ஒருவன் வந்தான் அப்படிங்கறத நம்மளால அங்க புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அந்த அதை குறிப்பாக இந்த வினை முற்று நமக்கு கொடுத்தது, அதை குறிப்பால் உணர்த்தியதே தவிர எழுவாய் வந்து அற்றினை தான், சரிங்களா? ஆக அவனா இவன் புலி போலவே இருந்தான், ஒருவனை எடுத்துக்கிட்டு புலி போலவே இருந்தான்னு சொல்லி அந்த உருவத்திற்கு உள்ள வச்சு சொன்னதால இது உருவக அணி, சரிங்களா? எளிமையா புரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலோட்டமா, சரிங்களா? பார்த்ததுமே டக்கு நடிக்கிறது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உவமை அணி அப்படின்னதுமே அதுல நம்ம என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உவமானம் இருக்கும், உவமேயம் இருக்கும், உவம உருவம் இருக்கும். அதாவது போல, புறைய, நேர, நிகர, அன்ன, இன்ன, மான, கடுப்ப போன்ற உவம உருவுகள் இருந்ததுன்னா அது உவமை அணி அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இந்த உருவக அணியில அதெல்லாம் இருக்காது, அந்த உவம உருவுகள் இருக்காது, முதல் விஷயம். அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா, எந்த சொல்லுமே இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை, புளிங்கிற எழுவாய் இருக்கு, வந்தான்கிற வினைமுற்று இருக்கு, அதை உணர்த்தக்கூடிய எந்த சொல்லுமே இல்லை, சரிங்களா? அதுக்கு பதில் இந்த என, என்ற, இது போன்ற சொற்கள்லாம் வரும், சரிங்களா? போல, புறைய, அந்த உவம உருவங்களுக்கு பதிலாக என, என்ற இந்த சொற்கள் எல்லாம் வரும், சரிங்களா? இப்ப கூட இதுல பொருத்தி பார்க்கலாம் பாருங்க. புலி என வந்தான் அப்படின்னு இருந்ததுன்னா அது உருவகம் தான். புலி என வந்தான், இப்படியா இந்த என அப்படிங்கிற சொல்லெல்லாம் இருக்கும். அப்படி இருப்பதை பார்த்தாலே நம்ம அதை உருவக அணி, சரிங்களா, அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
ஒரு சும்மா ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன் சரிங்களா. ஏதோ உருவகாணியும் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம தமிழ் தமிழில் ஒரு செய்யுள் இருக்குது சரிங்களா, அது எத்தனாவது புக்கில்னா 9வது வகுப்பு புத்தகத்தில், 9வது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் அறநெறி சாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து முனைப்பாடியார் எழுதிய ஒரு பாடல் வந்து உருவகாணிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. இப்போ நம்ம அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செய்யுளோடு எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற அந்த பயிற்சியும் கிடைச்சிடும் சரிங்களா. அது 4 வரி செய்யலுங்க பிள்ளைகளா, அதனால் நான் எழுதி போட்டுட்டு அப்புறமா வீடியோவை தொடர்றேன். இப்போ அந்த அறநெறி சாரத்தில் முனைப்பாடியார் எழுதி இருக்கக்கூடிய பாடலை பாருங்க. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்வாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோ பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படிங்கிறார் முனைப்பாடியார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா முதல்ல நம்ம பொருளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். கடைசி வரையை முதல்ல எடுத்துக்கலாம். பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படிங்கிறார். பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர் அப்படின்னு அர்த்தம். பைங்கூழ்னா பசுமையான பயிர். சிறுகாலை செய் அப்படிங்கிறார். சிறுகாலை செய் அப்படின்னா இளம் வயதிலேயே செய்துவிடு. எதை? பைங்கூழை சரிங்களா. பைங்கூழை பசுமையான பயிரை இளம் வயதிலேயே செய்துவிடு அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட பசுமையான பயிர்? அதன் மேல 3 வரியில சொல்றாரு பார்க்கலாங்க. என்ன சொல்றாரு? இன்சொல் விளைநிலமாக விளைநிலமாக எடுத்துக்கொள் சரிங்களா. இன்சொல் இனிய சொற்களை விளைகின்ற நிலமாக எடுத்துக்கொள் சரிங்களா. ஈதலே வித்தாக, ஈதல் என்பது கொடுத்தல் சரிங்களா, ஈகை இல்லைங்களா, அந்த தர்மம் தர்ம காரியம் அறக்காரியங்கள் செய்வது சரிங்களா. எனவே அந்த ஈதலை வித்தாக விதையாக எடுத்துக்கொள். இனிய சொற்களை விளைநிலமாக எடுத்துக்க, ஈதலை வித்தாக விதையாக எடுத்துக்கொள் சரிங்களா. அடுத்து வன்சொல் களைகட்டு. வன்சொல் அப்படின்னா கடுமையான சொற்கள், மோசமான சொற்கள் சரிங்களா. அந்த கடுமையான சொற்களை களைகட்டு. களைகட்டுனா எப்படி வயலில் இருக்கக்கூடிய களையெல்லாம் வெட்டி அதை ஓரமாக கட்டி வைப்போம், அதுபோல மோசமான சொற்களை எல்லாம் வெட்டி அதை ஓரமாக கட்டி வச்சுடு, அதை பயன்படுத்தாத. வாய்மை எருவட்டி. எரு அப்படின்னா உரம்னு உங்களுக்கு தெரியும், வாய்மை அப்படின்னா உண்மைன்னு தெரியும். அப்ப உண்மையை உரமாக எடுத்துக்கொள், உண்மையை உரமாக எடுத்துக்கொள். அப்புறம் அதுல அன்பு நீர் பாய்ச்சி, அதுல அன்பு என்கிற நீரை பாய்ச்சி. அறக்கதிர் ஈன்றதோர், அறம் என்கிற கதிரை ஈன்று பைங்கூழ் சிறுகாலை செய், பசுமையான பயிரை இளம் வயதிலேயே செய்துவிடும். உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஏன் உருவக அணின்னு சொல்ல போறோம் அதை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒண்ணு இல்லை பிள்ளைகளா, இன்சொல் விளைநிலமாக அப்படிங்கிறாரு. விளைநிலம் போன்ற இன்சொல் அப்படின்னு அவர் சொல்லல, விளைநிலம் போன்ற இன்சொல் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது உவமை அணிதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, விளைநிலம் போன்ற இன்சொல்னு சொல்லல, இன்சொல் என்கிற விளைநிலத்தில் இன்சொல்லை விளைநிலமாக வச்சுக்க, ஈதலை கொடுத்தலை வித்தாக வைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. விதை போன்ற ஈதல்னு சொல்லல, ஈதலே விதை தான் அப்படிங்கிறாரு. ஈதலே ஒரு விதை தான். அதே போல வன்சொல் அப்படிங்கறத கலையோடு சொல்றாரு. கலை போன்ற வன்சொல் அப்படின்னு சொல்லல, வன்சொல்லே கலைதான் அப்படின்னு சொல்றாரு. வாய்மை எருவட்டி சரிங்களா, உரம் போன்ற உண்மைன்னு சொல்லல, உண்மையே உரம்தான் அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, நீர் போன்ற அன்பு அப்படின்னு சொல்லல, அன்பே நீர் தான் அப்படின்றாரு. கதிர் போன்ற அறம் அப்படின்னு சொல்லல, அறமே கதிர் தான் அப்படிங்கிறாரு. அப்ப ஒவ்வொரு அவர் எடுத்துக்கொண்ட பொருளை எல்லாம் இன்னொரு உருவத்துல வச்சு பொருத்தி பொருத்தி சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய அணிக்கு பேரு உருவக அணி சரிங்களா. பிள்ளைகளுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒருவேளை இது கொஞ்சம் புரிந்து கொள்ள அதாவது நமக்கு புரியும், இதை உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கும். தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் தான் சரிங்களா. அப்படி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பிள்ளைகளா. ஒருவேளை புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படிங்கிறத
கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய காணொலிகளில் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதே போல் இன்னொரு நல்ல அணி இலக்கணத்தோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.